நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே சொர்க்கம் மற்றும் நரகம் என்பது உண்டு. அந்த திருச்சிற்றம்பல கல்வி ஞானம் சார்ந்த மெய்ஞான கல்வி நமக்கு தெரியவில்லை என்றால் வாழும் வாழ்க்கையே நரகமாகிவிடும். அது ஏதோ ஒரு ஈர்ப்பு விசையில மிக சரியான நிலையில ஒரு சுழல் வட்ட பாதையில நீள்வட்ட பாதையில சுழன்று கொண்டிருக்கு. நீங்களே ஆல்ரெடி இந்த வானத்துக்கு மேலதான் இருக்கீங்க. புதுசா போய் ஒரு சொர்க்க நரகத்தை தேடாதீங்க. நீங்க இருப்பதே சொர்க்க நரகம் தான். ஆக்சுவலாக நான் கேள்வி கேட்கும் போதே நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் மற்றவங்க எல்லாரும் பேசணும், அது அதை பார்க்கறது கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறனால ஐ வாஸ் வெயிட்டிங். பட் இந்த எக்ஸைட்மெண்ட்டை என்னால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியல, அதனால தான் ஐ கேம் இயர். ஏன்னா பட் இந்த இந்த அனுபவத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நாம் நிறையா நிகழ்வுகளை இந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு கடந்து வந்திருக்கோம். பட் இது இது நமக்குள்ளே ஏற்படுத்தின மாற்றங்கள் மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்ம நிறையா அனுபவிச்சிடும். பட் இந்த இங்கே இப்போ இந்த இந்த உயிர்கள்லாம் பயன்பெறுறத பார்க்கும்போது அந்த உச்சகட்ட ஆனந்தத்தை வந்து என்னால் அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு எல்லையே இல்லை. இப்போ இத்தனை உயிர்களுக்கு நீங்கள் இவ்வளோ எளிதாக இதை கொண்டு போய், ஏன்னா இதை இதை தேடி தான் நம்ம அலைஞ்சோம், அப்படி தான் இருந்தோம். இது இங்கே கிடைக்குதுங்கும் போது அதை விட ஒரு ஒரு பேரானந்த நிலையை என்னால் வெளிப்படுத்த முடியல. நீங்கள் செய்கிற செயல் வந்து இது 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 10,000 5,000 அப்படின்னு வேல்யூலாம் சொல்ல முடியாது. இது வந்து அதுக்கு அதுக்கு மேலே. இது வந்து நான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தான என்ன சொல்ல முடியுமோ, இந்த பயிற்சியை சரியாக செஞ்சு என்னால் இன்னும் ஒரு எத்தனை பேர்த்த இது அடையாளம் காட்ட முடியுங்கிற ஒன்று தான் நான் நன்றிகரனாக செலுத்த முடியுமே தவிர வேற எதுவும் என்னால் பண்ண முடியாது. ஒரு சாமானியனுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு உச்சகட்ட நிலையை வந்து ஒரு சாமானியத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துற ஒரு முயற்சியில் நாங்களும் அந்த பங்களிக்கிறது வந்து இந்த பயிற்சி மூலியமா பங்களிப்போம்ங்கிறத நான் என்னுடைய பதிவாக நான் பதிவிட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சொர்க்கம் நரகம் என்பது உண்மையிலேயே உள்ளதா, அதான் கேள்வி. அதாவது நான் இப்போ இருக்கு அப்படின்னு சொன்னாலும், நான் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுக்கு வெறும் அறிவாகத்தான் போய் நிற்கும். நான் இருக்கு பார்த்துட்டேன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு கதை மாதிரி தான் தெரியும். நான் பார்க்கலன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு கதை மாதிரி தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே சொர்க்கம் மற்றும் நரகம் என்பது உண்டு. இந்த வாழ்க்கையை வாழும்போது, பூலோக வாழ்க்கையை வாழும்போது, வாழக்கூடிய வாழ்க்கையை தெரிந்து புரிந்து அறிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் வாழக்கூடிய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிவிடும். ஆனால் இதே வாழ்க்கையவே நீங்கள் எந்தவித புரிதலும் இல்லாமல் அகங்காரத்தின் பிடியிலையும் தன்னம்பிக்கை இல்லாமலும் ரொம்ப லோயர் வைப்ரேஷன்லேயும் லோயர் ஃப்ரீக்குவன்சிலையும் ஒரு நம்பிக்கையற்ற தன்மையிலையும் இறை நம்பிக்கை இல்லாமையும் மிக 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 கேவலமான செயல்கள் செய்தும் வாழ்ந்து கொண்டே அறியாமையில் வந்தீர்கள் என்றால் இந்த வாழும் வாழ்க்கையே நரகமாகிவிடும். பல பேருக்கு இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையே நரகமாக தான் இருக்குது. அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலே நம்ம சரியான சொர்க்கத்தை நாம் அமைத்து கொள்ள தெரியவில்லை, அமைத்து கொள்ள முடியவில்லை. அந்த வாழ்க்கைக்குண்டான அந்த திருச்சிற்றம்பல கல்வி ஞானம் சார்ந்த மெய்ஞான கல்வி நமக்கு தெரியவில்லை என்றால் வாழும் வாழ்க்கையே நரகமாகிவிடும். இந்த புரிதலோடு, இந்த ஞான புரிதலோடு வாழும் மனிதனுக்கு வாழும் வாழ்க்கை என்பது சொர்க்கமாக மாறிவிடுகிறது. இந்த வகையில் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்ணுக்கே தெரியாமல் ஏதோ வானத்தில், இப்போ நீ வானத்தில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறீங்க சொர்க்க நரகம். இப்போ நீங்கள் மட்டும் எங்கே இருக்கிறீங்க? நீங்களே வானத்தில் தான் இருக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், பூமிக்கு உள்ளே இருக்கீங்களா பூமிக்கு மேலே இருக்கீங்களா கொஞ்சம் யோசிங்க. பூமிக்கு மேலே தான் இருக்கீங்க, பூமிக்கு உள்ளே எங்கே இருக்கீங்க? சரி, அப்படின்னா அந்த பூமி எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு யோசிங்க. ஆல்ரெடி வெட்ட வெளியில் தாங்க சுற்றிக்கிட்டு இருக்குது. அது ஏதோ ஒரு ஈர்ப்பு விசையில் மிக சரியான நிலையில் ஒரு சுழல் வட்ட பாதையில் நீள்வட்ட பாதையில் சுழன்று கொண்டு இருக்கு. ஆக மொத்தம் நீங்களே வெட்ட வெளியில் தான் இருக்கீங்க. புதன் வெள்ளி பூமி மூன்றாவது கோள் நீங்கள் இருக்கிறது, எது தாங்கிட்டு இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்களே ஆல்ரெடி அந்த சொர்க்க நரகம்ன்ற தன்மையில் தான் இருக்கீங்க. ஏதோ தனியாக வானத்தில் இல்லை. வானம் என்பது தனியாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, பறந்து விருந்து கிடப்பது தான் வானம். அதுதான் அண்ட சராசரம், பிரபஞ்சம், வெட்ட வெளி, சுத்த பெருவெளி எல்லாமே அதுதான். ஓசோன் படலம் என்பது என்ன? அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம சேஃப்டியாக மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. நீங்களே ஆல்ரெடி இந்த வானத்துக்கு மேலே தான் இருக்கீங்க. புதுசாக போய் ஒரு சொர்க்க நரகத்தை தேடாதீங்க. நீங்கள் இருப்பதே சொர்க்க நரகம் தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஞான புரிதலோடு வாழ்பவனுக்கு வாழும் வாழ்க்கை சொர்க்கம், ஞான புரிதல் இல்லாமல் வாழ்பவனுக்கு வாழும் வாழ்க்கையே நரகம். ஏனென்றால் அறிவு என்பது ஒருவனை ஆட்படுத்தும்,
ஞானம் என்பது மட்டும்தான் ஆட்படுத்தலிலிருந்து விடுதலை கொடுத்து அவனுக்கு மோட்சத்தையும் முக்தியையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.